கேயு ரகன் வந்து சந்திராபீடன்ட்ட காதம்பரியனுடைய நிலைமையை சொன்ன உடனே சந்திராபீடன் கிளம்பி போகிறான் அவளை பார்க்கறதுக்கு. அப்போது பத்ரலேகாவையும் அழைச்சிட்டு போகிறான். அங்கே பத்ரலேகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட உடனே அவள் காதம்பரிக்கு அவளை பார்த்துட்டு அஹோ மானுஷீஷு பக்ஷபாதகா பிரஜாபதேகே, அவளுடைய அழகை பார்த்துட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. மனுஷியர்களிடத்தில் பிரம்மா வந்து இப்படி ஒரு பக்ஷபாதத்தை காமிச்சிருக்காரே, இவள் இவ்வளவு அழகாக இருக்காளே. ஏன்னா தான் கந்தர்வ குலம், அவள் மனுஷிய குலம் குலம். அதனால் அதை பார்த்துட்டு அவள் ஆச்சரியப்பட்டு அந்த பத்ரலேகா நமஸ்காரம் பண்ண உடனே இவளை பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு காதம்பரி அவளை தொட்டு தொட்டு பார்க்குறான். தர்சனாதேவ உபாரூட பிரீத்தி அதிசயா, பத்ரலேகாவை பார்த்த மாத்திரத்தில் இவளுக்கு ஒரு பிரீத்தி அதிசயம் ஜாஸ்தியாக போய் அவளை தன்னுடைய கை தளிர் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கையினால் கரகிசலையேன முகுர்முகு ஏனாம் பஸ்பர்ஷ ஏனாம் பத்ரலேகாம் முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் அப்படியே தொட்டு பார்த்தா, தடவை கொடுத்தா. சந்திராபீடனும் चंद्रापीडः तु सपदि कृत सकल आगमन उचित उपचारः तदवस्थां चित्ररथ तनयाम् आलोक्य अचिन्तयत् अति दुर्विदग्धं हि मे हृदयम् अद्यापि न श्रद्दाति भवतु पृच्छामि तावत् एनां निपुण आलापेन इति चंद्रापीडः तु चंद्रापीडनम् சபதி கிருத சகல ஆகமன உச்சித உபச்சாரக சபதி உடனே கிருத சகல ஆகமன உச்சித உபச்சாரக செய்த எல்லா விதமான வந்தடைந்த அதிதி வருகை வருகைக்கு உண்டான ஒரு உபச்சாரங்கள் என்னென்னலாம் அதிதி சத்காரம் உண்டோ அவைகளெல்லாம் அடைந்தவனான அதாவது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சகலாங்கிறச்சு கூட இருந்த எல்லா பரிஜனங்களினாலும் செய்யப்பட்ட ஒரு அதிதி சத்காரத்தை உடையவனான அந்த சந்திராபீடன். தத் அவஸ்தாம் சித்ரரத தனயாம் ஆலோக்கிய அச்சிந்தயத்து தத் அவஸ்தாம் அங்கே தது அவஸ்தா அவஸ்தான நிலைமை, அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சித்திரரதனின் பிள்ளையான பெண்ணான காதம்பரி. ஸோ அந்த நிலைமைங்கிறச்ச இங்க மன்மத அவஸ்தையில தவிக்கக்கூடியவள். அதனால தது அவஸ்தா அப்படிங்கிறச்சே மதன ஒரு மன்மத தசையில இருக்கக்கூடியவளான சித்திரரத தனையாம் காதம்பரி மாலோக்கிய காதம்பரியை பார்த்து விட்டு அச்சிந்தயத்தை யோசித்தான். अति दुर्विदग्धं हि मम हृदयम् अद्यपि न श्रद्दाति मम हृदयम् என்னுடைய மனதானது हि டபனட்டா अति दुर्विदग्धं अति விதக்தம்னா ரொம்பவும் நிறைய கத்துன் இருக்கிறது. துர்விதக்தம்னா வந்து ஒழுங்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு புத்தி இல்ல அவருக்கு. என்னுடைய ஹிருதயம் எப்பவுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுமா, அது வந்து எரிஞ்சு போன ஒரு அதுக்கும் யூஸ் பண்றா இல்லையா, தக்தம் வேற விதக்தகாங்கிறதுக்கு வேற. புத்தி விதக்தம்னா புத்திசாலிகளுக்கு சொல்றா இல்லையா? ஆமா, புத்திசாலித்தனம்ங்கிறதுக்கு விதக்தகா இஸ் இன்டெலிஜென்ட் புத்திமான். வைதக்தியம் அப்படின்னா கௌசலம் நைபுண்ணியம் ஒரு எக்ஸ்பர்டீஸ் தேர்ச்சிங்கிறதுக்கு வைதக்தியம்னு சொல்லுவோம். தக்தங்கிறதுக்கு தனியா யூஸ் பண்ணோம்னா தகனம். ஏன்னா அந்த ஹிருதயத்துக்கு பக்கத்துல தக்தத்தை போட்ட உடனே ஆல்வேஸ் ஐ கெட் டவுட். இல்ல இங்க வந்து அதி துர்விதக்தம்ங்கிறது ரொம்பவும் சூக்ஷ்மம் தெரியாத இங்கிதம் தெரியாத ஒரு ஹிருதயம் என்னுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்திற்கு அந்த ஹிருதயமானது அத்யாபி இப்பொழுதும் நான் ஸ்ரத்ததாதி இதை நம்பவில்லை. எதன்னா இவ மதன மன்மத வசத்தினால அவ பீடிக்கப்பட்டு இருக்கா, அதை என்ன குறிச்சு மாம் லட்சியை கிருத்திய ஏவம் சா பீடிதா அஸ்திங்கிறது அவனுக்கு வந்து விசுவாசம் இல்லை அவனுக்கு. அதனால நான் ஸ்ரத்ததாதிங்கிறான். இருக்கட்டும் தாவத்து ஏனாம் நிபுண ஆலாபேன பிரச்சாமி தாவத்து இப்பொழுது ஏனாம் இவளை
நிபுண ஆலாப்பேன ஒரு விதமான இன்டெலிஜென்டான வார்த்தையினால் புச்சாமி அவளை கேள்வி கேட்கிறேன். சோ ஒரு வியங்கிய பூர்வமா எப்படி கேட்டா அவளுக்கு புரியறாம அவ சொல்ற விஷயத்துல இருந்து நம்ம வந்து நிஜமாவே நம்மள குறிச்சு தான் இருக்காங்கறத ஒரு வியங்கிய பூர்வமா கேட்டு பாக்குறேனே அப்படிங்கறான். நிபுண ஆலாபம்ங்கிறது அது. பிரகாஷம் அப்ரவீத் இப்ப வெளிப்படையாக இவ்வாறு கூறினார். தேவி ஜானாமி காம ரதிம் நிமித்தி கிருத்திய பிரவர்த்தக அயம் அவிச்சல அவிரல சந்தாப தந்திர அவிச்சல இருக்கா சரி அயம் அவிச்சல சந்தாப தந்திர வியாதிஹி. தேவி தேவியே அஹம் ஜானாமி என்ன காமரதிம் நிமித்தி கிருத்திய அதாவது காதலை காதலை நோக்கி நிமித்தி கிருத்திய அதை காரணமாக கொண்ட பிரவர்த்தக அதனால் வந்து செயல்பட்ட அயம் இந்த விச்சல சந்தாப தந்திரக கலங்குகின்ற ஒரு விரக சந்தாப தந்திரக வியாதி அந்த நோய் இந்த அவிரலன்னு போட்டிருக்கு டெக்ஸ்டில் மாத்தின்றிருக்கோ. ஏன்னா விரலம்னா குறைச்சலான ஒரு சந்தாப ஜுவரம், இது அவிரலங்கரிச்சு உங்களுக்கு தீவிரமான ஒரு ஜுவரம் அந்த வியாதி அயம் வியாதிகி இந்த ஒரு சந்தாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதியானது. காமரத்தின் நிமித்தி கிருத்திய இதி அகம் ஜானாமி காமரத்தின் அந்த மன்மத ஆசையை கொண்டுதான் இருக்குங்கிறது எனக்கு புரியறது சுதனு. சுதனு சத்யம் ந ததா துவாம் ஏஷஹ வ்யதயதி யதா அஸ்மான் யதா அஸ்மான் எப்படி நான் எப்படி என்னை யதா அஸ்மானு வ்யதயதி எவ்வாறு என்னை பீடிக்கிறதோ அவ்வாறு ததா ந துவாம் ஏஷஹா வ்யதயதி ஏஷஹா வியாதிஹி வியாதிகியோட அன்வயிச்சுக்கணும். ஸோ சத்தியம் உண்மையாகவே சுதனு அழகான சரீரத்தை உடையவளே உன்னை பீடிக்கிற உன்னை அவ்வளவு பீடிக்கல என்ன பீடிக்கிற அளவுக்கு அளவுக்கு ஏ சுதனு எத்து சத்தியமேவ எத்து யதா அஸ்மான் வியதயதிங்கிறத முன்னாடியில இருந்து எடுத்துக்கணும் இங்க. ஆமா யதா சந்தாப தந்திர வியாதி அஸ்மான் வியதயதி தஸ்மாத் ததா துவாம் ந வியதயதி வியதயதி இச்சாமி தேஹதானேன அபி ஸ்வஸ்த ஸ்வஸ்தாம் ஸ்வஸ்தாம் அத்ர பவதிம் கர்த்தும் தேஹதானேனாபி ஸ்வஸ்தாம் தேஹதானேனாபி என்னுடைய உடம்பையே உனக்கு அளித்து உன்னை ஸ்வஸ்தாம் உன்னை ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வருவதற்கு அத்ர பவத்தீம் இச்சாமி தேகதானேனாபி என்னுடைய சரீரத்தை கொடுத்தாவது நான் வந்து உனக்கு உன்னை வந்து ஸ்வஸ்தமான நிலைமைக்கு ஒரு ஹெல்தியான நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அனுகம்பமான நீ வந்து த்விதியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் காதம்பரிக்கு அன்வைச்சுக்கணும். இதுல ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சந்திராபீடனுக்கு போறது. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உத்கம்பினியும் நீ தவிச்சுட்டு இருக்கக்கூடியவள், அதாவது உத்கம்பாங்கிறச்சே கம்ப யுக்தாங்கிறது அந்த மதன வசத்தினால என்ன ஒரு கம்பா நடுக்கம் இருக்குமோ அந்த மாதிரி நடுங்கிண்டு வியதா அதாவது ஷரீர உபாதையினால் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னை பார்த்து மேலும் அந்த காதம்பரி எப்படி இருக்கான்னா குசுமேஷு பீடையா குசுமேஷு பதிதாம். அங்க ஷைதாம்னு போடுறதுக்கு பதிலா பதிதாம்னு போட்டிருக்கார். துப்புன்னு விழறான்னு சொல்றவோ இல்லையோ, ஏதோ படுத்துன்னு இருக்கா ஆயாசமாங்கிறது இல்லை, பீடையா துக்கத்தினால ஷரீர உபாதையினால குசுமேஷு புஷ்பங்களின் மேல் விழுந்திருக்கக்கூடிய உன்னை அனுகம்பமானசிய ஒரு தயவுடன் கூடின ஆர் உன் நிலைமையை பார்த்து மனதுல எனக்கு வந்து ஒரு ரொம்பவும் ஒரு இது இருக்கு.
தயா இருக்கு. அதனால அதனுடன் கூடின மேலும் அவேக்ஷமானசிய உன்னை பார்க்கக்கூடிய என்னுடைய மே ஹிருதயம் ஹிருதயமானது பததி இவ அப்படின்னா அப்படியே வெளியில குதிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை உன்னை இந்த நிலைமையில பார்த்த உடனே என் ஹிருதயம் என் சரீரத்தை விட்டு அப்படியே வெளில வர மாதிரி இருக்கு. ஏன்னா நீ வந்து உத்கம்பினி அப்படியே நடுங்கின்னு இருக்க, அதை வந்து கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி இங்க வந்து உடனே அனுகம்ப மானசியான்னு சந்திராபீடனுக்கு போடுறார். நீ நடுங்கின்னு இருக்கிற உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்து மனசுல அனுகம்பா. அப்படியே அந்த புஷ்ப படுக்கையில நீ வந்து விழுந்திருக்கிறத பார்த்த உடனே என் ஹிருதயமும் என்னுடைய மன சரீரத்திலேருந்து வெள்ள விழற மாதிரி இருக்கு. ரைட்டா? சோ உத்கம்பினீம் குசுமேஷு பீடையா பதிதாம் துவாம் அவேக்ஷமானஸ்ய அனுகம்பமானஸ்ய மே ஹிருதயம் பததி இவ. அது உங்களுக்கு உத்பிரேக்ஷம். தே புஜலதே அனங்கதே தத் அனுபூதே. சோ ஹே அனங்கதே த்விவச்சனம். அனங்கதேங்கிறது வந்து நான் மன்மத அவஸ்தையை எனக்கு கொடுக்கக்கூடியவளேன்னு நான் வந்து நினைச்சிட்டேன். இங்க வந்து இத புஜலத்தேக்கு அட்ஜெக்டிவா போட்டுக்கணும். ஆமா. சோ தவ புஜலத்தே உன்னுடைய இரு புஜங்கள் கைகள் எப்படி இருக்குன்னா அனங்கதே அங்கதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது. அங்கதங்கிறது அந்த கேயூரம் இருக்கோ இல்லையோ, அந்த வங்கி போட்டுக்கிறோமோ இல்லையோ, அந்த வங்கி இல்லாமல் இருக்கு. ஏன்னா அவளால் அலங்காரத்தை போட்டுக்க முடியல. அண்டு மிகவும் மெலிந்து போனதுனால அவளுக்கு போடுற அந்த அலங்காரங்கள்லாம் அப்படியே நழுவி கீழே விழுந்துருத்து சிதிலி பவத்து. அதனால அவளுக்கு அங்கதங்கிற அந்த கேயூரம் போட்டுக்கிற அந்த அலங்கார பொருள் இருக்கேன், அந்த அலங்கார பொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னத்தினால அலங்கார பொருள் இல்லை, தனுபூதே மெலிந்து இருக்கக்கூடிய மெலிந்ததாக ஆன தே புஜலதே உன்னுடைய இரு கைகளும் இரு கைகளையும் காட சந்தாபையாச்ச திருஷ்டியா வகசின்னு இருக்கணும். இல்லையா? அந்த அதோட அன்வைக்கணும். ரத்த தாமரசாம் தாமரசாம் ரத்த தாமரசாம். சோ மெலிந்து இருக்கக்கூடிய உன்னுடைய இரு கைகளை காட சந்தாபயா திருஷ்டியா, அதாவது ரத்த தாமரசம் ஸ்தல கமலினீம் இவ காட சந்தாபயா திருஷ்டியா ஸ்தல கமலினி மிக வகசி. உன்னுடைய இரண்டு கைகளும் ரொம்பவும் ஒரு தனுபூதமாக இருக்கு. அதனால நீ வந்து உன்னுடைய காட சந்தாப திருஷ்டியா உன்னுடைய கண்ணு வந்து ரொம்பவும் ஒரு சந்தாபத்தினால உன்னுடைய கண்ணு வந்து இதுவா இருக்கு, வாடி போயிருக்கு. ஒரு ரொம்பவும் தீவிர ஜுவரத்தினால உன்னுடைய கண்ணு வந்து அப்படியே ரெட்டிஷா இருக்கு. ரெண்டு சென்டென்ஸா எடுத்துட்டோம்னா அனங்கதே தனுபூதே தே புஜலதேன்னு தனியா எடுத்துட்டோம்னா ஈஸியரா இருக்கு. இவர் வந்து சேத்தும் போட்டிருக்காரு ஒரிஜினல்ல, எனக்கு அதனால கன்ஃபியூஷன் வருது. சரி, முதல்ல அதை தனியா எடுத்து சொல்லிடுறேன். தே புஜலதே உன்னுடைய இரு கைகளும் தனுபூதே மிகவும் மெலிந்ததாக ஆகிவிட்டன அனங்கதேச்ச ஸ்தஹா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ அனங்கதேஜ ஸ்தகாங்கரிச்சு அங்கதம் கேயூரம் இல்லாமலாக இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு ஹே அனங்கதே அனங்க மன்மதனை ததாதி. சோ மன்மத காமத்தை வளர்க்கின்றவளான பெண்ணே அப்படின்னு அதை வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுதானே அவர் வந்து முதல்லயே சொல்றச்சு நிபுண ஆலாபேன தாவது ஏனாம் பிரிச்சாமின்னு ஆரம்பிச்சார். அப்போ அந்த ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ரெண்டு மூணு சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு அங்க வந்து ரெண்டு மீனிங் இருக்கணும், ஒரு வெங்கியமான அர்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும் அங்க. அப்போ அனங்கதே காமவர்த்திக்கே என்னுடைய மன்மத ஆசையை வளர்க்கக்கூடியவளே தே புஜலதே தனுபூதே சதி, உன்னுடைய இரண்டு கைகளும் ஒரு மெலிந்ததாக ஆகும் இந்த சமயத்தில் அப்படின்னு எடுத்துருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது
காட சந்தாபயா தீவிரமான காமபீடையினால் திருஷ்டியா திருஷ்டி பார்த்தேனா உன்னுடைய கண் பார்வையினால் அந்த கண் பார் நீயே பார்க்கறதுக்கு வந்து ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்க. ஸோ அந்த தாமரசம்ங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்று தாமரைப்பூன்னு ஒரு மீனிங், இன்னொன்று ரத்த தாமரசம்ங்கிறது ரெண்டு சிவப்பு, சிவந்த ஒரு கடோரமான சிவப்பு தன்மைக்கு அங்கே வந்து சொல்கிறேன். அப்போ ரத்த தாமரசம்ங்கிறது ஒரு ஒரு சிவப்பு காப்பர் இருக்கோ இல்லையோ, அந்த காப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தல கமலினியும் ஒரு ரோஜாப்பூ. ஸ்தல கமலினிங்கிறச்சு தாமரைப்பூ வந்து ஸ்தலத்தில் வளர்றது, அது வளர முடியாது, அது வந்து குளத்தில் தான் வளரும். அதனால் இங்கே வந்து ரோஜா பூக்கு ஸ்தல கமலினியும் பர், இதில் மேகசந்தேசத்தில் கூட வந்தது அது மாதிரி. அந்த ஸ்தல கமலினி ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு ஒரு நிலைமையை நீ வகிக்கிறாய், புரியுறதா? சொல்றாருங்கிறது அந்த உப்புமாவை வந்து ரெண்டு இடத்துலயும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆனா இந்த இன்னொன்று இதில் அந்த வந்து என்னன்னா, அந்த ஸ்தல கமலினிங்கிறச்சே உங்களுக்கு வந்து நாலு விதமான நாயிகாக்கள்ல அந்த பத்மினி ரூபமான நாயிகாவை இங்க வந்து குறிக்கிறார் இவளை, ஓகேயா? அதுக்கப்புறம் ரக்ததாம் வஹசின்னு இருக்கு, ரக்ததாம் அரசாம் ரக்ததாம் வஹசி, அதுவும் ஒண்ணு. சோ அரசாமங்கிறச்சே ஒரு இந்த ஃப்ரூஷன் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை நீ வந்து வகிக்கிறாய்ங்கிற ஒரு கூடார்த்தம் அங்க இருக்கு. சரி, அந்த ஆசைக்கு வந்து ஒரு ஃப்ரூஷன் ஏற்படல, ஒரு சக்சஸ் ஏற்படல அப்படின்னா, அதாவது நாயகனோட சேரல அப்படிங்கறச்சு, என்ன ஒரு அனுராகத்தோட, ஒரு பூர்த்தி அடையாத ஒரு அனுராகத்தோட இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை வகிக்கக்கூடியவளாக இருக்கிறாய். இவ்வளவு அதுல வெங்கையார்த்தம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு புரியறது, ஓகேயா? சோ ஹயே அனங்கதே தனோபூதே தே புஜலதே, அதை வந்து தனியா எடுத்துருவோம் சரியா? அப்போ ஈஸியரா இருக்கு. உன்னுடைய இரண்டு கைகளும் அப்படியே மெலிந்ததாகவும் இருக்கு, கேயூரம் இல்லாததாகவும் இருக்கு. அதே சமயத்துல அனங்கதே, அனங்கக அங்கங்கள் இல்லாதவன், சோ மன்மதன், மன்மத ஆசையை வளர்க்கிறவளே, உன்னுடைய புஜலதம் உன்னுடைய இரண்டு கைகளும் அப்படியே தனோபூதே மெலிந்ததாக ஆகிவிட்டன. மேலும் அடுத்த சென்டென்ஸ், சோ காட சந்தாபயாச்ச திருஷ்டியா, ரொம்பவும் ஒரு சந்தாபத்தோட தாபத்துடன் கூடின ஒரு கண் பார்வையினால் நீ வந்து பார்ப்பதற்கு ஒரு ஸ்தல கமலினிமிவ வஹசி. ஸ்தல கமலினி எப்படி இருப்பாளோ, அந்த ஒரு ரோஜாப்பூ எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைமையை நீ வகிக்கிறாய். அதே ரெண்டாவது மீனிங் என்ன வருதுன்னா, அந்த பத்மினி சித்ரினி அப்படின்னு எல்லாம் பல விதமான நாயிகா இது இருக்கு, சதுர்வித நாயிகா ஸ்வரூபங்கள் இருக்கு, அதுல அந்த கமலினிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நீ வந்து வகிக்கிற. மேலும் அரசாம் சுஷிங்கார வர்ஜிதாம், அந்த ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த யூனியன்ங்கிறது நடக்காததுனால ரத்ததாம் வஹசி. சோ ரத்த தாமரசாம்னு இருக்கோ இல்லையோ, அதை வந்து பிரிச்சுக்கணும், ரத்ததாம் அரசாம் அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெங்கியமா சூக்ஷ்மமா அவர் வந்து ஹி இஸ் ட்ரைங் டு சே, சரியா? மேல துக்கிதாயாம் ச த்வயி பரிஜனே அபி ச அனவரத கிருத அஸ்ரு பிந்து பாத்தேன வர்த்ததே முக்த முக்த ஆபரணதா. துக்கிதாயாம் ச த்வயி, துயரத்துடன் இருக்கும் உன்னிடத்தில், பரிஜனே அபி வேலைக்காரர்களும் ச அனவரத கிருத அஸ்ரு பிந்து பாத்தேன, தொடர்ச்சியாக இடைவெளியே இல்லாமல் செய்த கண்ணீர் துளிகளின் விழுதலினால், முக்த ஆபரணத்தா வர்த்ததே, எல்லா விதமான நகைகளையும் இல்லாமல் இருக்கின்றது. இது என்ன, இதுவும் ரெண்டு மீனிங் உங்களுக்கு. ஒன்னு த்வயி துக்கிதா, த்வயி பரிஜனேச்ச துக்கிதாயாம் சத்யாம், சோ நீனும் துக்கத்துடன் இருக்கும் பொழுது, பரிஜனங்களும் இந்த மாதிரி துக்கத்துடன் இருக்கும் பொழுது, ரெண்டு பேருமே வந்து அனவரத கிருத அஸ்ரு பிந்து பாத்தேன, கண்ணிலிருந்து வந்து கண்டினியூஸா வந்து ஜலம் விழுந்துட்டே இருக்கிற காரணத்தினால,
முக்த ஆபரணதா, முத்து ஆபரணங்கள் செதறி இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்று. இன்னொன்று முக்தாபரணதா, பூஷணங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஓகேயா? முக்தாபரணத்தா ஒண்ணு, முக்த ஆபரணத்தா ஒண்ணு, ஆமாம். சரிங்கப்பா. ரெண்டுமே முக்த ஆபரணம், முக்தம் ஆபரணம் இல்லைன்னா முக்தா யுக்த ஆபரணம். ஆபரணம் முக்தாங்கிறச்ச அந்த இடத்துல முத்து, பேர்ள்ஸ் வந்துடும். அந்த கிரகாண கண்ணீர் வந்து பேர்ள் மாதிரி இருக்கு இருக்கு, அப்படிங்கிறதுக்காக. பிந்து பாத்தேன. அதாவது முக்தாபரணத்தா பிந்து பாத்தேன். ஓகே, நெக்ஸ்ட். கிரகாண ஸ்வயம்வரா அர்ஹாணி மங்கள பிரசாதனானி. கிரகாண ஸ்வயம்வர அர்ஹாணி, ஸ்வயம்வரத்திற்கு ஏற்ற மங்கள பிரசாதனானி, மங்களகரமான பொருட்களை கிரகாண நீ வந்து போட்டுக்கொள். பிரசாதனம்ங்கிறது வந்து பூஷணம், எல்லா விதமான அழகு பொருட்களுக்கு வந்து பிரசாதனம்னு பேர். ஸோ மங்கள பிரசாதனானி, மங்களகரமான அழகு பொருட்களை கிரகாண நீ ஏற்றுக்கொள். சு குசுமசிலி முகாகி சோபதே நவலதா இதி. ச குசுமலஷிலி முகா ஏவ சோபதே. நவா லதா, புதுசா இருக்கக்கூடிய ஒரு கொடிங்கிறது புஷ்பத்தோடையும் வண்டோடையும் சேர்ந்து இருக்கிறச்சே தான் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரார்னா, அதுல நவா லதான் இருக்கோ இல்லையோ, அந்த வபயோர் அபேதகாங்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல நபாலதான் விட்டு ஒரே சமஸ்தபதமா எடுத்துக்கணும். நாஸ்தி பாலதா யஸ்யாஹாசா நபாலதா. அந்த அந்த யௌவன பருவத்தை சொல்றார். சிசுதா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தாருண்யம் யௌவனம்ங்கிற அந்த பருவமானது ச குசும ஷிலி முகா ஏவ சோபதே. குசும ஷிலி முகா யாரு? மன்மதன். மன்மதனுடைய ஒரு அவஸ்தையுடன் கூட தான் அது வந்து அழகாக இருக்கு. ஸோ ஒருத்தர் மேல ஆசைப்படுறச்சே தான் அந்த யௌவனத்துக்கு ஒரு அழகுங்கிறதே ஏற்படுறது. அதனால இதை வந்து திருஷ்டாந்த அலங்காரமா எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னா, புஷ்பத்தோடையும் வண்டோடையும் இருக்கக்கூடிய ஒரு புது கொடி அழகாக இருக்கும். அப்போ நீனும் வந்து ஸ்வயம்வரத்துக்கு ஏற்ற மாதிரி மங்களகரமான பிரசாதனானி அலங்கார பூஷணங்களை நீ போட்டுக்கொள் அப்படின்னு அவன் சொல்றான். இது என்னன்னா, ரெண்டாவது மீனிங் என்ன சொல்ல வரான்னா, வியங்கிய பூர்வமா தானே நிபுண ஆலாபேனன் தானே ஆரம்பிச்சது, அதனால வியங்கிய பூர்வமா என்ன சொல்றான்னா, நபாலதா அதாவது தாருண்யம் யவ்வனம்ங்கிறது ச குசுமஷிலி முகா ஏவ சோபதே. ஷிலி முகாஹா வந்து பாணாக அம்புகள். புஷ்ப பானம் யாருக்கு? மன்மதனுக்கு. மன்மதனுடைய மன்மத ஆசையுடன் கூடினதாக தான் அந்த தாருண்யம்ங்கிறது அழகாக இருக்கும். ஓகேயா? அது வந்து உங்களுக்கு ஸ்லேஷ இது திருஷ்டாந்த அலங்காரம் ரெண்டுமே இருக்கு. நாளைக்கு காலையில எழுந்து ஃபுல்லா ஒரு தடவை கேட்டு யோசிச்சுட்டேன். கொஞ்சம் டஃப் பேராகிராஃப் இது. சின்னது, ஆனா உங்களுக்கு வந்து அவர் வெங்கிய பூர்வமா சொல்றதுனால நம்ம ரெண்டு மீனிங்கையும் அதை துவனி இருக்கு, பார்க்கணும். நிறைய துவனி இருக்கு இதுல. ஓகேயா? உங்க புக் வந்துருக்காமா உங்க அம்மா? அடுத்தது அத்த. அடுத்த அத்த காதம்பரி பாலதையா சுபாவ முக்தாபி கந்தர்ப்பேன உபதிஷ்டயா ஏவ பிரஜ்ஞயா தம் அசேஷம் அஸ்ய வியக்த வியவஹார சூசிதம் அர்த்தம் மனசா ஜக்ராஹ. சோ அவன் பேசினது வந்து ஃபுல்லா இப்போ நிபுண ஆலாபம், அதனால எல்லாமே வியங்கியார்த்தத்தோட இருக்கு. வியங்கியார்த்தத்தோட இருக்கிறச்சே காதம்பரி வந்து எல்லாமே வந்து அவள் அந்த அர்த்தத்தை அவ வந்து ஸ்புட்டமா எடுத்துண்டா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அவ்யக்த விவகார சூச்சிதம்ங்கிறது தான் அந்த அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் அந்த வியக்தமா இல்லாத, கிளியரா தெளிவாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூச்சிக்கப்பட்ட அர்த்தத்தை அவள் மனதினால் ஏற்றுக்கொண்டாள், புரிஞ்சுண்டா. அதான் ஸோ பாலதையா குழந்தை, குழந்தைங்கிறத விட இங்க வந்து இது பருவத்துல இருக்கிறதுனால, மேலும்
ஸ்வபாவ முக்தா அபி, அவ குழந்தையா இருந்தாலும் ஸ்வபாவ முக்தா அபி ரொம்பவும் இன்னசென்ட்டா இருந்தா கூட கந்தர்பேன உபதிஷ்டயா இவ பிரக்ஞையா. ஆக்சுவலி இங்க வந்து பருவம் யௌவனம்னு எடுத்துக்காத, இந்த இடத்துல வந்து பாலதயா ஸ்வபாவ முக்தா அபி, குழந்தைக்கு ஏற்ற ஆர் குழந்தைத்தனத்தின் காரணத்தினால் என்ன ஒரு ஸ்வபாவமாக ஒரு இன்னசென்ஸ் இருக்குமோ அந்த ஒரு இன்னசென்ட்டா இருக்கிற காரணத்தினால இருந்தாலும் கூட, அப்போ இன்னசென்ட்டா இருந்தான்னா மேலோட்டமா இருக்கிற அர்த்தம் தானே புரியும், அந்த சூச்சகமா இருக்கிற அர்த்தம் புரியாதே குழந்தைக்கு அப்படிங்கறச்ச எப்படி அவளுக்கு புரிஞ்சுது? அப்போ கந்தர்ப்ப உபதிஷ்டையா பிரக்ஞையான்னுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். ஸோ மன்மதன் அவளுக்கு என்னமோ ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து சொல்லி கொடுத்தா மாதிரி சொல்லி கொடுத்தாற் போல் தம் அந்த அசேஷம் எல்லா அஸ்ய அந்த சந்திராபீடனுடைய வியாகார சூச்சிதம், அவ்யக்த தெளிவாக இல்லாமல் வியாகார பேசின பேச்சினுடைய பேச்சினால் சூச்சிதம் இது காண்பிக்கப்பட்ட அர்த்தம், அர்த்தத்தை மனசா ஜக்ராக மனதினால் ஏற்றுக்கொண்டான். புரிஞ்சுண்டான்னு அர்த்தம் சரியா? மனோரதானாம் தூ தாவத்தீம் பூமிம் அசம்பாவயந்தி ஷாலினதாம் ச அவலம்பமானா தூஷ்ணீம் ஏவ ஆசித். தாவத்தீம் தூ அவளோ தாவத்தீம் இல்ல, தாவதீம் பூமிம் பூமிம் அசம், அந்த பூமிக்கு பூமிம் அட்ஜெக்டிவ். சோ இங்க என்னன்னா மனோரதானாம் பூமிஹி, மனோரதானாம் பூமிஹின்னா என்ன, உங்களுக்கு டிசைர்ஸோட ஒரு இருப்பிடம், அந்த தன்னுடைய ஆசைகளின் இருப்பிடம் இவ்வளவு ஒரு ஸ்தானத்திற்கு போயிருக்குங்கிறத அசம்பாவயந்தி அவளால் எண்ணி கூட பார்க்க முடியல. அந்த காரணத்தினால அவ வந்து மௌனமா இருந்தா. தான் ஆசைப்பட்டா அவனோட இருக்கணும்னுட்டோ, அவனுக்கு அவன் மேல ஆசைப்பட்டா அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், அதை இப்படி வந்து ஒரு சூச்சகமா வியங்கியார்த்தத்தோட அவன் வந்து தெரிவிப்பான், எனக்கும் உன்னோட சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படிங்கிறது தானே அவன் முன்னாடி பேராகிராஃப்ல அவன் சொன்னான் அந்த வார்த்தையை வச்சுண்டு. அதுல ஐம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் யூன்னு இவ்வளவு தூரம் தன்னுடைய டிசைர்ஸ் வந்து பூர்த்தி ஆகும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. அதனால மனோரதானாம் தாவதீம் பூமிம் அசம்பாவயந்தி, தன்னுடைய ஆசைகள் இப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு செல்லும் என்பதை அவள் எண்ணி பார்க்கவில்லை. எண்ணி பார்க்காதவளான அந்த காதம்பரி ஷாலீனதாம் அவலம்பமானா, தனக்கு இயற்கையான ஒரு குலத்தின் ஒரு ஒரு கேரக்டர், ஒரு டிசிப்ளின்டு இது இருக்கோ இல்லையோ, அந்த கட்டுப்பாடு என்பதை அவலம்பமானா ஆசிரித்தவளாக தூஷ்ணீம் ஆசீத்து மௌனமாகவே இருந்தாள். கேவலம் உற்பத்தித உற்பத்திதானி அந்ய வெபதேச, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், உற்பத்தித அந்ய வெபதேச அந்ய வெபதேச தக்ஷணம் ஸ்மித ஆலோகம் அகரோத். கேவலம் உற்பத்தித அந்ய வெபதேச, சோ அந்ய வெபதேசங்கறச்சு இன்னொருத்தர் வியாஜம், அதாவது ஒருத்தரை வேற யாரையோ பார்த்துட்டு அதை பார்த்து வந்து சந்தோஷப்படுற மாதிரி அவ வந்து ஸ்மிதபூர்வகமாக பேசினான். சரி, இவன் பேசினது வந்து பார்த்தோம்னா சந்திராபீடன் நார்மலாக பேசியிருக்கான், அதை வந்து நேரடியாக அவனை பார்த்து இவ சிரிச்சான்னா தென் அவளுடைய ஷாலீனதா அதாவது கட்டுப்பாடுங்கிறது இல்லை, மேலும் தன்னுடைய ஆசையையும் வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும், அது வந்து ஒரு கிராமியமாக போயிடும். உங்களுக்கு வந்து அப்புறம் காவிய தோஷம்னுட்டு இப்போ ஆலங்காரிகள்லாம் பிச்சு உதறிடுவாத நம்ம வந்து. அதனால வேறு ஒருத்தரை பார்த்து சிரிப்பது போல், வேறு ஒருத்தரை நிமித்தமாக வைத்து சிரிப்பது போல் அவ வந்து புஞ்சிரிப்பிட்டார். சோ கேவலம் உற்பாதித அந்ய வியபதேஷா, வேறு ஒரு வியாஜம் ஏற்பட்டவள் போல் தற்கணம் அந்த பொழு அந்த க்ஷணத்தில் ஸ்மித ஆலோகம் அகரோது, புஞ்சிரிப்புடன் பார்த்தாள் எல்லாவற்றையும். ततः मदलेका प्रत्यवादी कुमार किं कथयामि दारुणः अयम् अकथनीयः खलु सन्तापः ततः पिरगे मदलेका प्रत्यवादी मदलेकानवळ् बदिल् कूरिनाळ् कुमार किं कथयामि
ராஜகுமாரனே, நான் என்ன கூறுவேன்? ம் தாருணக அயம் அகத்தனீயக கலு சந்தாபக, சந்தாபக அது காதல் விரகமானது, தாருணக மிகவும் பயங்கரமானது, அகத்தனீயக கலு அதை பற்றி எதுவுமே கூற முடியாதது போலவும் இருக்கின்றது. அதை நம்ம வந்து அபிச்ச டைரக்டா பேச முடியாது. அது என்னெல்லாம் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுங்கிறத பத்தி வக்தும் அசக்கியா அகதனீயாங்கிறது. அபிச்ச குமார பாவக உபேதாயாக கிம் அவஸ் அவ கிம் கிம் இவ அஸ்யாக யத் ந சந்தாபாய. ஓஹோ, குமார பாவ உபேதாயாக அஸ்யாஹா அஸ்யாக இங்கர்ச்சு காதம்பர்யாஹா. காதம்பர்யாக குமாரபாவ உபேதாயாக குழந்தை பாவத்தை ஏந்துபவளான காதம்பரியினுடைய சந்தாபாய. குமார பாவம்ங்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மீனிங் இங்க. ஒன்று வந்து காதம்பரிக்கு வந்து குழந்தை பருவம் காரணத்தினால எல்லாமே வந்து ஒரு கஷ்டமா தானே இருக்கும். கிம் கிமிவ எது ந சந்தாபாய, எதுதான் இருக்கும் சந்தாபம் இல்லாமல் இருக்கிறது. எதுவுமே வந்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைன்னு யோசிச்சோம்னா இது கிடைச்சதா, கிடைக்கலன்னு உடனேயும் எனக்கு வந்து இது கிடைக்கவே இல்லையே அப்படின்னு தோணுமோ இல்லையோ. அந்த குழந்தை பருவத்துக்கு காரணமாக எவ்ரி திங் வில் காஸ் இது ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ரைட்? அது ஒன்று ஒரு பக்கம். இன்னொன்று இங்கே குமாரங்கிறது வந்து சந்திராபீடன். சந்திராபீடனிடத்தில் பாவத்தை கொண்டவளாக இருக்கக்கூடிய இவளுக்கு இந்த காதம்பரிக்கு எதுதான் சந்தாபத்தை கொடுக்காது? அது ஒன்று. அடுத்தது குமாரகாங்கிறச்சு குத்சிதா மாரகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு வந்து இதில் பார்க்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அர்த்தம் இப்போ பாஸ்கர் ராயர் சொல்றச்சு குமார கணநாதாம்பான் இருக்கு ஒரு நாமாவளி. அதில் பார்க்கறச்சு குமார கணநாத அம்பா அப்படின்னு அம்பாளுக்கு சொல்றச்சு கார்த்திகேயனுக்கும் இப்போ பிள்ளையாருக்கும் அம்மாவா இருக்கக்கூடியவள். அதை சொல்றதுக்கு வந்து நமக்கு இவர் வேண்டாமே, ஹயக்ரீவர் வேண்டாமே அப்படின்னு வேற காத்தியாரத்தில். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், கார்த்திகேயனும் பிள்ளையாருக்கும் அம்மாவா இருக்கிறவள் அவள் அப்படின்னுட்டு அம்பாளை சொல்றது. அதுல சூக்ஷ்மார்த்தம் என்னன்னா குத்சிதா மாரஹா குமாரஹா, சரியா? மாரஹாங்கிறச்சே மன்மதன், அதாவது இந்த தப்பான ஒரு மன்மதனுடைய ஆசைகள் இருக்கோ இல்லையோ அதனுடைய கணம். அந்த கணத்துக்கு நாசயதின்னு நாசயதின்னு அர்த்தம். அந்த குத்சிதமான மனசுல இருக்கக்கூடிய ஒரு சித்தவிருத்திகள் இருக்கே, மன்மதனுக்கு சம்பந்தமான சித்தவிருத்திகளுடைய கூட்டத்தையே நாசம் பண்ணக்கூடியவள் அம்மா அந்த அம்பாள்னுட்டு அவளுக்கு குமார கணநாத அம்பான்னு பேரு. இந்த இடத்துலயும் குத்சித மார பாவ உபேதாயாகனுட்டு இதுல வியாக்கியானத்துல சொல்றச்சே அவர் சொல்றாரு குத்சிதா மாரஹா. சோ மன்மதனுடைய ஒரு ஆசைகள், அந்த மன்மதனுடைய ஆவேசத்துல என்னென்னலாம் செயல் உண்டோ அந்த செயலெல்லாம் இவளுக்கு வந்து சந்தாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, விரக உத்தீபகமா இருக்கு அப்படின்னு அவ வந்து மூணு விதமான அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. அவன் மாத்திரம்தான் வெங்கியமா சொல்லலாமா? கூட இருக்கிற பரிஜனாலும் வந்து ரொம்பவும் நிபுணமா பேசக்கூடிய ஒரு ஒரு இது இருக்குங்கிறத காமிக்கிறார். சோ குமார பாவ உபேதாயாக அஸ்யாஹா காதம்பர்யாஹா கிமிவ எது ந சந்தாபாய, எதுதான் தாபத்தை கொடுக்காது? எல்லாமே தாபத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. சர்வம் வஸ்து ஜாதம் விரஹ உத்தீபகம் அஸ்தி. மிருணாலினியாக ஹுதாசனாயதே. இப்போ எல்லா விஷயங்களுமே அவளுக்கு வந்து சந்தாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறச்சு குளுமையை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அவளுக்கு வந்து சந்தாபத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறார். என்ன இல்லையா, மிருணாலின்யாக சிசிர கிசலயமபி ஹுதாசனாயதே, ஹுதாசன இவ ஆச்சரதி இது ஹுதாசனாயதே வன்னிவது ஆச்சரதி. அப்பா புரியுறதா? சோ மிருணாளினிங்கிறது வந்து தாமரை கொடி,
தாமரை கொடியினுடைய ஸ்ரீஷிர கிசலயமபி குளுமையான ஒரு தளிர் கூட ஹுதாசனாயதே அக்னியைப் போல் இருக்கிறது. இருக்கிறது. ஜோத்ஸ்னாதி ஆதபாயதே, சந்திரனுடைய கிரணங்களும் ஆதபாயத்தை ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறது. நனு கிசலய கால வாத்தைஹி மனதி ஜாயமானம் கிம் ந பஷ்யசி கேதம், கேதம் கிம் ந பஷ்யசி. நனு கிசலய தாள விருந்த வாத்தைஹி, தளிர்களினால் தாள மரங்களின் தாளமரம்ங்கிறது தாளவிருந்தம் தாமரங்களின் பனை ஓலை. பன ஓலை அது. அந்த பனம் விருந்தம்னா தாளவிருந்தம்ங்கிறது அந்த ஃபேன் இருக்கும் இல்லையோ, ஃபேன் வந்து பனை ஓலையை வச்சுட்டு தானே விசிறுவா, விசிறி. ஆமா ஆமா ஆமா, இது வீஜனம். இது பிரக்கீர்ந்தார்த்தம். தளிர்களே இங்கு வந்து விசிறியை போல் இருக்கக்கூடியது, தாளவிருந்தம் மாதிரி யூஸ் பண்றான். அந்த தளிர்களினுடைய காற்றுகளினால் மனசி கேதம் கிம்ன பஷ்யதி, இந்த காத்து அவளுக்கு வீசர்ச்சே அவளுக்கு மனசுல எவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது நீ பார்க்கலையா, உனக்கு தெரியலையா? இங்க பார்க்கலையா, தெரியலையா? அதே அப்பா. வீரத்துவம் ஏவ பிராணசந்தாரண ஹேதுகு அஸ்யாஹா இதி, அஸ்யாஹா பிராணசந்தாரண ஹேதுகு வீரத்துவம் ஏவ, அவளுடைய உயிர் வாழ்வு உயிர் தாங்குகின்ற முக்கியமான காரணமே வந்து அவளுடைய வந்து அந்த வீரத்துவம். வீரத்துவம் தான் தீரத்துவமா? மனசு, ஆமா, தீரத்வம், மனசுல அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம்ங்கிறது தான் இங்க ஒரே காரணம் அவ வந்து இன்னமும் பிராணனை தரிச்சுட்டு இருக்கிறதுக்கு. காதம்பரி தூ ஹிருதயேன தமேவ மதலேதா ஆலாபம் அஸ்ய பிரதி உத்தரி சகார, பிரத்யுத்தரி சகார. காதம்பரி தூ, காதம்பரியும் தம்யேவ அவனையே தம்மேவ ஹிருதயேன, மதலேகா ஆலாபம் அஸ்ய பிரத்யுத்தரி சகார. சோ அஸ்ய அந்த சந்திராபீடனுக்கு பிரத்யுத்தரி சகார பதிலாக கூறினாள். எதை? மதலேகாவினுடைய அந்த மதலேகாவின் ஆலாபம் பேச்சு இருக்கே, அதையே காதம்பரி தன்னுடைய ஹிருதயத்தினால் அவனுக்கு ஒரு பதில் கூறினா மாதிரி பண்ணிட்டான். சோ ஷீ காதம்பரி டிட் தூ நாட் சே எனிதிங். மதலேகா. காதம்பரி சுயமா தன்னுடைய இது பேச்சினால் அவ வந்து பதில் கொடுக்கலையே தவிர, மதலேகாவினுடைய பேச்சையே இவ தன்னுடைய ஹிருதயத்தினால அவ வந்து பதிலாக கூறினாள். சோ காதம்பரி தூ மதலேக ஆலா தம் மதலேக ஆலாபம் ஏவ இல்ல, பிரத்யுத்தரி ஹிருதயேன சகார. ஹிருத ஸ்வஹிருதயேன அஸ்ய சந்திராபீடஸ்ய பிரத்யுத்தரம் இவ சரி, சகார. பிரத்யுத்தரம் இவ அங்க கொடுக்கலாம். என்ன பிரத்யுத்தரி சந்திராபீட சகாரங்கிறது வந்து உங்களுக்கு பிரத்யுத்தரம் பதிலாக செய்தாள். செய்தார். சந்திராபீடகாபி உபயதா கடமானார்த்தம் கடனார்த்ததயா சந்தேக தோலாரூடேனைவ சேதசா மகாஸ்வேதயா சக பிரீத்தி உபச்சய சதுராபிஹி கதாபிஹி மகாந்தம் காலம் ஸ்தித்வா ததைவ மகதா யத்னேன மோசயித்வா ஆத்மானம் ஸ்கந்தவாரம் ஆகமனாய காதம்பரி பவனாத் நிர்யயோ. சந்திராபீடனுக்கு இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, அவ ரெண்டு டபுள் மீனிங் உடனே பேசினா, என்ன டபுள் மீனிங் கரைச்சா என்ன, அந்த குமார பாவம்ங்கிற பதம் வந்து அவனுக்கு இப்ப சந்தேகத்துல உண்டாயிடுத்து. இப்ப குமார பாவம் கரைச்சு கௌமாரம் சிசுத்துவம் அப்படிங்கிற பாவத்தை சொல்றாளா, இல்ல குமார பாவம் கரைச்சு சந்திராபீடனுடைய பாவத்தை சொல்றாளா, இது நமக்கு புரியலையேன்னு அவனுக்கு சம்சயம் ஏற்பட்டுடுதான். சம்சயம்னா த்விகோட்டிகம் இல்லையா? அதனால ஒரு ஒரு விஷயம் என்ன, இது வந்து ஒருவேளை பொதுவாகவே மன்மதனுடைய ஆசையை சொல்றாளா, இல்ல தன் ஆர் குமார பாவம் கௌமா, அதுதான் மெயின். ஸோ ஏன்னா முன்னாடி வந்து தாருணஹா அயம் சந்தாபகான்னு சொல்லிட்டு குமார பாவ உபேதாயாக எது நான் சந்தாபாயா, அது குழந்தைக்கும் போகலாம், அவளுக்கு இன்னசென்டா இருக்கா, அவளுக்கு எல்லாமே வந்து துக்கத்தை கொடுக்கறது, நீ சட்டுன்னு பிரீத்தியோட பழகினா நீ போயிட்ட, அது கூட இருக்கலாம், இட் குட் ஜஸ்ட் பி அ
நார்மல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அதனால அவளுக்கு வந்து ஒரு சந்தாபத்தை ஏற்படுத்துறதுன்னு இருக்கலாம், இதை போய் நீ பெருசுபடுத்துறியேன்னு சொல்ற மாதிரி இருக்கலாம், அல்லது உன் மேல இருக்கிற ஆசையினால தான் அவளுக்கு வந்து இவ்வளவு சந்தாபமோங்கிறது கூட இருக்கலாம். இவனுக்கு அது புரிஞ்சுக்க தெரியல. இட்ஸ் அ நேச்சுரல் டெண்டன்சி ஆஃப் அ பர்சன் இல்லையா, ஆஃப் அ மேன் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆல்சோ. அவன் வந்து டபுளா பேசுறது, அவன் ரொம்ப வியக்தமா பேசினதான் நினைக்கிறான். ச சந்திராபீடகா அபி சந்திராபீடனம் உபயதா, ரெண்டு விதமாகவும் அர்த்தம் கட்டமான அர்த்தத்தையா அர்த்தத்தை கோர்க்க முடியுங்கிற காரணத்தினால இல்லையா, கடிதத்தையா காரண என்ன ஆயிடுத்து அவனுக்கு, சந்தேக தோலா ஆரூடேன ஏவ ம சேத்தசா, அந்த திருத்தியா விபக்தி சேத்தசாவோட அட்ஜெக்டிவ். ஸோ சேத்த மனது என்ன ஆயிடுத்து இப்போ, சந்தேகம், அவ மதன அனுராகமா அல்லது குமாரபாவமா அப்படிங்கிற ஒரு சந்தேக தோலா, அந்த ஒரு ஸ்விங்கில் அவனுடைய மனசானது ஏறிடுத்து. அப்படி இருக்கக்கூடிய மனதை கொண்டவனாக மகாஸ்வேதையா சக மகாஸ்வேதாவுடன் பிரீத்தி உபச்சய சதுராபிகி கதாபிகி மகாந்தம் காலம் ஸ்தித்வா. ஸோ மகாஸ்வேதாவோட பல நேரம் பேசிட்டு என்னது, பிரீத்தியுடன் பிரீத்தியினால் உபச்சயம் சேர்ந்து இருக்கக்கூடிய சதுராபிகி கிளவர் நிபுணமான கதைகளினால் மகாந்தம் காலம் ஸ்தித்வா வெகு காலம் இருந்துவிட்டு ததைவ அதே போல் மகாயத்னேன ஒரு பெரிய முயற்சியுடன் ஆத்மானம் மோசயித்வா தன்னை விடுவித்து கொண்டு, அதாவது அவனுக்கு போகணும்னு இஷ்டமே இல்லை அங்கே, சரி ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம இப்போ கிளம்பணும், ஏன்னா எதுவுமே தெளிவாக இல்லையே, நம்ம மாட்டுக்கு வந்து இவன் ஆசையோடு இருக்கான்னு சொல்லி நம்ம இங்கே ரொம்ப நேரமும் இருக்க முடியாது, அதே சமயத்தில் விட்டு போக அவனுக்கு மனசும் இல்லை, அதனால ஆத்மானம் மகதா யத்னேன மோசயித்வா ஆத்மானம் தன்னை விடுவிச்சுண்டு ஸ்கந்தாவாரம் கமனாய அந்த கூடாரத்திற்கு செல்வதற்காக காதம்பரி பவனாது நிர்யயோ அவளுடைய வீட்டிலிருந்து வெள்ள கிளம்பினான். நிர்கதம் ச துரங்கமம் ஆருருக்ஷந்தம் பஷ்சாத் ஆகத்திய கேயுருக்கஹ அபிஹிதவான் தேவ மதலேகா விஜ்ஞாபயதி தேவி காதம்பரி பிரதம தர்ஷன ஜனித பிரீத்திக்கு பத்ரலேகாம் நிர்வர்த்தயா நிர்வர்த்திய நிர்வர்த்தியமானாம் மானாம் இச்சதி பஷ்சாத் ஆசியதி யாசியதி யாசியதி பஷ்சாத் யாசியதி இதி ஸ்ருத்வா தேவஹ பிரமாணம் இதி யாக்கர்ணிய சந்திராபீட கேயுரக தன்யா சுகனியா ச பத்ரலேகா யாம் ஏவம் அனுபத்னாதி துர்லபஹ தேவி பிரசாதஹ. முதல்ல அந்த இது படிச்சிரும், கேயுரக்கன் சொல்றது நிர்கதம் சதம் துரங்கமம் படும் துரங்கமம் ஆறு லட்சம் நிர்கதம் ச, அதாவது அங்கிருந்து வெளிவந்த சந்திராபீடம் துரங்கமம் ஆறு லட்சம் குதிரையை மேல் ஏதுவதற்கு ஆசைப்பட்டவனான பஷ்சாத் ஆகத்திய தம் தம் அபிஹிதவான். சோ பஷ்சாத் ஆகத்திய பின்பு வந்து கேயூரகனானவன் தம் அபிஹிதவான் அந்த சந்திராபீடனிடம் கூறினான். அந்த சந்திராபீடன் யாருன்னா அவனுக்கு தான் இந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் வருது. தம் கேயூரக பஷ்சாத் ஆகத்திய கேயூரக தம் அபிஹிதவான் தேவ மதலேகா விஜ்ஞாபயதி அரசனே மதுலேகா இவ்வாறு வேண்டுகின்றாள், என்ன தேவி காதம்பதி தெரிவிக்கிறாள் ஓகே தேவி காதம்பரி பிரதம தர்ஷன ஜனித்த பிரீத்திகி பத்ரலேகா நிர்வர்த்தயமானாம் இச்சதி, தேவி காதம்பரியானவள் பிரதம தர்ஷன ஜனித்த பிரீத்திகி முதலில் கண்டதினால் எழுந்த ஒரு காதலினால் பத்ரலேகாம் நிவர்த்தியமானாம் பத்ரலேகாம் இச்சதி. திரும்பி வந்தவ அதாவது உன்னால் விடை கொடுக்கப்பட்டவளான பத்ரலேகா தன்னுடன் இருப்பதற்கு ஆசைப்படுகிறாள். சோ நிவர்த்தமானாங்கிறச்சு பவதா உன்னால் திரும்பி அனுப்பப்பட்டவளான பத்ரலேகா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதாவது நீ வந்து அவளுக்கு பர்மிஷன் கொடுத்து பத்ரலேகா இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத காதம்பரி ஆசைப்படுறான்னு தெரிவிக்கிறாளாம். எப்படி அப்போ தேவி காதம்பரி, அந்த காதம்பரிக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னா பிரதம தர்ஷன ஜனித பிரீத்தி, முதலில் கண்டதா முதலில்
அதாவது முதல் பார்வையினாலேயே ஜனித்த ஏற்பட்ட ஒரு பிரீத்திகி ஸ்நேகத்தை கொண்டவளான காதம்பரி, காதம்பரியானவள் நிவர்த்தியமானாம் பத்ரலேகாம் பத்ரலேகாவை நிவர்த்தியமானாம் இச்சதி, நீ திருப்பி அனுப்பவளாக அவள் ஆசைப்படுகிறாள். பஷ்சாத்தே யாஸ்யதி, ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அவ வருவோ, உன்னோடய இப்ப கூட வரமாட்டா, நீ அவளுக்கு விடை கொடு, அவ திரும்பி இங்கே இருந்து அதுக்கப்புறமா வரணும். என்ன லாங்குவேஜ் இவளுக்கு கொஞ்சம் பேசணும் இல்லையா, அவளோட அவனை பத்தி, சந்திராபீடனை பத்தி பேசணும். அப்படியே ஷீ கேன் ரிவீல் ஹர் விஷஸ் ஆல்சோ, ஸோ இன்னும் கிளியர் ஆயிடுமோ இல்லையோ. அவளால சந்திராபீடன் இருக்கிறச்சே காதம்பரியால வெளிப்படையா பல விஷயங்கள் பேச முடியல. சாலீனதையா மௌனமேவ ஆசீத்து அப்படின்னு போட்டார். ஸோ மௌனமேவ ஆசீத்துன்னு எப்படி அவன்கிட்ட தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறது? எதுவுமே அவளால பேசவும் முடியல. சூச்சகமா அவன் வந்து கிளியரா சொன்ன மாதிரி இவளால சொல்லவும் முடியல. மதலேகா சொன்னது அவனுக்கு புத்தியில ஏறி இருக்குமோ ஏறி இருக்காதோ. இப்போ இந்த பத்ரலேகா இருந்தானா, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான ஒரு ஒரு சுவாவமான ஒரு ஸ்நேகத்துல ஷீ மே அதனாலதான் இந்த ஜனித்த கன்ஃபெஸ் பிரீத்திங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் இருக்கு இல்லையா? சோ ஆமா, கதம்பரிக்கு போகும் காதம்பரிக்கு பத்ரலேகா. தான் போறது, பத்ரலேகாக்கு இல்ல. நார் டஸ் இட் இண்டிகேட் ஹர் இது லவ் டுவர்ட்ஸ் சந்திராபீடன். அது இவளிடத்துல ஒரு பார்த்த மாத்திரத்துல சில பேரை வந்து பிடிச்சிருமோ இல்லையோ, அந்த ஆமா, மாதிரி இந்த ஷீ லைக் பத்ரலேகாவை பத்ரலேகா பிடிச்சி. அட் த ஃபர்ஸ்ட் சைட். சோ கையில பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு கையினால தடவி கொடுத்து எல்லாம் பண்ணாளே. சோ அது என்னத்துக்கு? இவ வந்து ஆத்மார்த்தமா பத்ரலேகாவோட பேசினான்னா, அப்போ ஹர் விஷஸ் வில் ஆல்சோ பி கன்வேட் டு சந்திராபீடன்னு ஒரு இருக்கலாமோ இல்லையோ அவளுக்கு. அதனால இவ இருக்கட்டும், நீ அவளுக்கு விடை கொடு, அப்புறமா இவ வரட்டும். ஓகேயா, இதை கேட்டுட்டு தேவ பிரமாணம். இத்தி சுத்தா தேவக ஏவ பிரமாணம், அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க. இத்தி ஆக்கர்ணிய என்று இத்தி சந்திராபீடக ஆக்கர்ணிய என்று இதை சந்திராபீடன் கேட்டுவிட்டு, கேயுரக தன்யா ஸ்பிருஹணியாச்ச பத்ரலேகா யாம் ஏவம் அனுபத்னாதி துர்லபக தேவி பிரசாதக. கேயுரக கேயுரக்கனே, இந்த பத்ரலேகா ஆனவள் தன்யா ஸ்பிருஹணியாச்ச, மிகவும் கொடுத்து வைத்தவள், ஸ்பிருஹணியாச்ச மிகவும் அவள் மேல் ஆசை கொண்டவளா, ஆசை கூடியவளாகவும், இட் இஸ் வெரி ஈஸி டு லைக் ஹர். ஈஸி டு லைக் ஹர். ஓகே ஃபைன், ஈஸி டு லைக் ஹர் ஆல்சோ. யாம் ஏவம் யாம் தேவி பிரசாத துர்லபக தேவி பிரசாத, கிடைக்கவே கிடைக்காத காதம்பரியின் ஒரு அனுகிரகம், பாகமானதை, அனுகிரகமானதை அனுபத்னாதி, யாமேவ அனுபத்னாதின்னு எவளையே பின்தொடர்கிறதோ. ஸோ யாருக்கு ஒரு பாத்திரமா, பத்ரலேகாவுக்கு வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு காதம்பரியினுடைய ஒரு அனுகிரகமானது கிடைச்சிருக்கு. அப்போ அவ எவ்வளவு கொடுத்து வச்சவளா இருக்கணும், எவ்வளவு ஒரு ஆசைக்கு பாத்திரமாக இருக்கணும் அவ. சரியா, ஸோ தன்யா ஸ்பிருகணியாஜ பத்ரலேகா யாம் துர்லபா தேவி பிரசாதா அனுபத்னாதி, அவளை பின்தொடர்ந்து வருகிறது. சரியா, சோ பிரவேசியதாம்னு சொல்றச்சு, பத்ரலேகா பிரவேசியதாம். சோ பத்ரலேகாவை நீ அழைத்து செல்லலாம், எடுத்துட்டு அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி பத்ரலேகாவை அனுப்புறான். அனுப்புறான். புனக ஸ்கந்தவாரம் ஏவ ஆஜகாம, பிறகு என்னுடைய இதி அபிதாய டென்ட்டுக்கு என்று கூறிவிட்டு மறுபடியும் தன்னுடைய கூடாரத்திற்கு சந்திராபீடகா ஆஜகாம வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தான். ப்ரவிஷன் ஏவ பிதுகு சமீ பிதுகு சமீபாத் ஆகதம் பிதுகு சமீபாத்து ஆகதம் அபிஞாத தர தர தரம் தரம் ஆலேகஹாரம் ஆலேகஹாரகம் அத்ராக்ஷித். பிரவிஷன் ஏவ நுழைந்து கொண்டிருக்கும் போதே பிதுகு சமீபாத்து தந்தையின் அருகில் இருந்து ஆகத்தம் வருகின்ற வந்த வந்த அபிஞாததரம், அதாவது நினைவை நன்கு ஊட்டக்கூடிய இல்ல விதமான, அபிஜ்ஞாதகாங்கிறச்சு நன்னா தெரியும், அதீவ பரிச்சிதம். அபிஜ்ஞாத தரம்ங்கிறச்சு பரிச்சித தரம் கம்பேரிட்டிவ். ஓகே, அதாவது மிகவும் அறிந்ததான அறிமுகமான அறிமுகமான ஆலேகஹாரகம், அதாவது சித்திரமா, இல்ல ஆலேகம்ங்கிறச்சு லெட்டர்.
காலேகாக உண்மையாக. இது செய்தியை எடுத்துன்னு வரவன், ஹாரகஹாங்கிறச்சு செய்தியை தூக்கி கொண்டு வரவன், மெசஞ்சர். சந்தேச வாகக ஆமா வாகக்கம் ஆமா அத்ராட்சி பார்த்தான். லெட்டர்காரரை பார்த்தான். ஹூம் ஹி நியூ ஹிம் வெரி வெல், பரிச்சயமானவோ. திருத துரங்கமகச்ச பிரீத்தி விஸ்வாரிதேன சுப்தா தூராத் ஏவ அப்ருச்சத். அங்க கஷ்டித் குஷிதி தாத்தக சக சர்வேன பரிஜனேன அம்பாச்ச சர்வார்த்தபுரைஹி இதி. திருத துரங்கமகச்ச பிடித்து கொண்ட குதிரையுடன் கூடியவனான பிரீத்தி விஸ்பாரி தேன சக்ஷுஷா ஆசையினால் வெகுவாக அப்படி விரிந்த கண்களை உடையவனான அந்த சந்திராபீடன் வெகு தொலைவில் இருந்தே கேட்டான். அவனை என்ன கேட்டான்? கத்திய சங்கிரகத்துல படிக்கிறச்சே வரும், அப்படியே கிடுகிடுன்னு வந்து அந்த யாரோ ஒருத்தருக்கு குதிரையை பிடிச்சிருந்தா அந்த ஹர்ஷன் வந்து அப்படியே ஓடினான், எப்படி இருக்கான் அப்பான்னு கேட்டுண்டு. அந்த மாதிரி இங்க வந்து ஹி நோஸ் திஸ் பர்சன் ஹஸ் கம் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் இல்லையா, அதனால உடனே கிடுகிடுன்னு அவன் வந்து அந்த திருத துரங்கமகாங்கிறச்சு அந்த குதிரையை கட்டினவாறு அப்படியே தூரக்கேர்ந்தே பிரீத்தியினால் அப்படியே விரிந்த கண்களுடன் தூரக்கேர்ந்தே அவன் வந்து கேட்டுண்டே வந்தான். அங்க அங்கங்கிறச்சு இட் இஸ் அ வே ஆஃப் அட்ரஸிங் தெரிஞ்சவாள பரிஜனாள, சோ பத்ர அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறதுக்கு. ஐயா கஷ்டித் குஷலி தாத்தா, அப்பா வந்து தந்தை இப்போ சௌக்கியமா இருக்காரா, சர்வேண பரிஜனேன சக எல்லா வேலையாட்களுடன் கூட என்னுடைய அப்பா நன்னா இருக்காரா, அம்மாவும் எல்லா அந்தப்புரங்களுடன் கூட அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடன் கூட அம்மாவும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான்.